இல்லாட்டி ராமசாமி போயிருக்காரா? நமது மாவட்ட அமைச்சர் முன்னிலைத்திருக்கக்கூடிய மாவட்ட அமைச்சர் மாண்புமிகு ராமச்சந்திரன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய தோழர்கள் எல்லோரும் அவர் பேசி முடிச்சவன சால்வ் போடுங்க. உங்க எல்லார் சால்வையும் ஒரு சால்வை நான் இப்பொழுது அணிவித்து மாலை அணிவிக்கிறேன். வாழ்த்து தெரிவித்து அவரை உரையாழ்த்த அன்போடு அழைக்கிறேன். இந்தியா கூட்டணியின் இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட கழகத்தினுடைய மதிப்பிற்குரிய செயலாளர், தமிழக அரசினுடைய முன்னாள் கொறடா மதிப்பிற்குரிய அண்ணன் முபாரக் அவர்களே, அந்த தரவரிசையில் நம்பர் ஒன் முதலமைச்சர் என்று பயன் எடுத்திருக்கின்ற நம்முடைய மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மகத்தான தலைவர் மீண்டும் என்னை உங்களிடத்திலே ஒப்படைத்து வாக்குகளை சேகரிக்குமாறு என்னை இங்கே அனுப்பி வைத்திருக்கிறார். அந்த விதத்தை உங்களுக்கு நான் ஒன்றும் புதியவன் அல்ல. 2009 கலைஞர் உங்களிடத்திலே ஒப்படைத்த நேரத்தில் வெற்றி பெற செய்து என்னை அமைச்சர் இந்தியாவில் எப்போதெல்லாம் குரல் வலை நசுக்கப்பட்டிருக்கிறதோ அப்போதெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினராக நான் நாடாளுமன்றத்திலே முழங்கியிருக்கிறேன் என்பதை நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். எனவே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் என்ன பணியை ஆற்ற வேண்டும் என்று நீங்கள் விரும்பினீர்களோ, மக்கள் நீலகிரியிலே மக்கள் அது தாளவாடியா இருக்கட்டும், குன்னூரா இருக்கட்டும், உதகையா இருக்கட்டும், அல்லாவை வணங்குற மசூதியும் பார்க்கிறேன், தேவாலயங்களை பார்க்கிறேன், இயேசு கிறிஸ்து வணங்குற தேவாலயங்களை பார்க்கிறேன், சிவன் கோயிலை பார்க்கிறேன், பெருமாள் கோயிலை பார்க்கிறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த தாழ்வாடியில் பார்த்தா ஒரே காம்பவுண்ட்ல எல்லாமே இருக்கு. அல்லாவை கும்பிடுகிறோம், அல்லாவை கும்பிடுகிறார்கள், ராமனை கும்பிடுகள், ராமனை கும்பிடுகிறார்கள், கிறிஸ்துவை கும்பிடுவோம், கிறிஸ்துவை கும்பிடுவோம், என்ன பிரச்சனை? எங்கள் வீட்டிலே தீபாவளி பலகாரம் இஸ்லாமிய வீட்டுக்கு போகிறது. எதிர்காலத்தில் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்று தீர்மானித்தார்கள். அப்படி அவர் உட்கார்ந்து 375 பேர் உட்கார்ந்து இந்தியா எப்படி இருக்க வேண்டும், வெள்ளக்காரன் எப்படி ஆண்டா, நம்மள சும்மா ஆண்டான், துப்பாக்கி முறையில ஆண்டான், அடக்குமுறையில ஆண்டான், ஜனநாயகம் கிடையாது. அப்ப அவங்க பயந்துட்டு எல்லாம் கவர்மெண்ட் இருந்தோம், முஸ்லீமா பேசாமரு, இந்துவா பேசாமரு, கிறிஸ்துவனா பேசாமரு, நாங்க சொல்றதா இந்தியா என்று கட்டுப்பாட்டுக்குள் துப்பாக்கி முறையில் ஆட்சி நடத்தினார்கள். ஆனா வெள்ளக்காரன் போனதுக்கு பிறகு நம்ம நிலைமை, நீங்க படிச்சு பாருங்க 1947.